ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா என்னப்பா, அவர் கொஞ்ச நேரம் ஊற போடு, அப்புறமா பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மூணு மொபைல் நம்ம கையில் இருக்குது, சரிங்களா? மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மொபைலு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில விளக்கங்கள்லாம் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இன்னொரு மொபைல் வேறு வந்திருக்கு. ஸோ மொத்தம் நாலு மொபைல், சரிங்களா? நாலு மொபைல் வந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபோன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரிஜினல் ஐபோன் கிடையாது, இது வந்து ஃபேக். இது ஃபேக்னா இது எங்கேருந்து வருதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து கொண்டு வந்திருக்காரு. நம்ம அலிபாபா .com வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு ஏமாந்துட்டார் பாவம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 120,000 ரூபா என்னமோ கொடுத்து ஏமாந்துருக்காரு. அலிபாபா .com ஏதோ ஒரு .com ஏமாந்துட்டார். ஸோ அது நமக்கு சரியாக தெரில, ஆனால் அது மாதிரி தான் சொன்னாப்பா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐபோனில் வந்து 15 ஐபோன் என்னப்பா, 15 ப்ரோ மேக்ஸ் தானே இது, 15 ப்ரோ மேக்ஸ் இது. பாவம் ஒரு, ஆனால் பார்க்குற எங்களுக்கே எனக்கே ஆச்சரியம் இருக்குது, அந்த அளவுக்கு ஒரிஜினலாக இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 512 GB போட்டிருக்காங்க, ஆனால் 512 GB இதில் வருமானது சந்தேகமான ஒன்று. நல்லா நீங்கள் கவனமாக பார்க்கணும். அப்புறம் என்கிட்ட வந்து ஒரிஜினல் நான் சொல்லி வித்துட்டேன்னு போய் சொல்லிடக்கூடாது, ஏன்னா நான் ஓப்பனாக சொல்லி தான் விற்கிறேன். வீடியோலேயே வந்து நம்ம வந்து கவனமாக சொல்கிறோம் இது, ஏன்னா யார் காசு யாருக்கும் வேணாம். நம்ம ஒழுங்காக ஒழுங்கான முறையில் ஒழுங்கான வியாபாரம் பண்ணி ஒழுங்காக சம்பாதிச்சாலே இறைவன் வந்து நமக்கு நல்ல ஒரு வருமானத்தையும் நல்ல ஒரு நிலைமையையும் ஏற்படுத்தி கொடுப்பான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க டூப்ளிகேட். இது ஐபோன் 15 ப்ரோ மேக்ஸு, இதோட விலை வந்து 16,000 ரூபா, 16,000. இது 512 GB ஸ்டோரேஜில் இருக்குது. ஸோ என்ன தான் ஒரு உங்களுக்கு எல்லா மேல் ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருந்தால் கூட அந்த இது காட்டி கொடுத்துருது. இப்போ இது மேலு ஒரு ஒரே ஒரு நிமிஷம் இருங்க தம்பி, இதை கொஞ்சம் செக் பண்ணி காட்டுப்பா. வெளியே வந்துட்டு உள்ளே போ. சார்ஜ் இல்லையோ? ஆ, இது பாருங்க, ஆ டூப்ளிகேட்டா இது, காப்பி இது, ஒரிஜினல் கிட்டத்தட்ட ஒரிஜினலாகவே இருக்குங்க. எப்படின்னா அந்த அளவுக்கு பக்காவா இருக்கு. இந்த பாருங்க டிஸ்பிளே, ஏதோ டிஸ்பிளே சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கா, இருக்க ஒரு ஃபீல் ஆகுது. ஆமாப்பா, தம்பியே வந்து பயந்துட்டாப்ல, ஏன்னா அவன் வெயிட்டை பார்த்துட்டு அவருக்கு வந்து ஒரிஜினல் நினைச்சிட்டேன். ஆமா, வெயிட்லாம் கிட்டத்தட்ட அந்த ஐபோனுக்கு உள்ள வெயிட் இருக்கு, சரியா? ஏன்னா இருப்பா செக் பண்ண விடு. இன்னும் ஜிபி உள்ள போயிட்டு ஜிபியை பாரு, எல்லாமே இங்கே பாருங்களேன், சேமாக இருக்கு. அப்படியே கண்ணை மூடிட்டு ஏமாந்துருவாங்க. 120,000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்காப்ல, ஏதோ ஒரு ஆன்லைனில் வெப்சைட்டில் வாரண்டி வேற போட்டிருக்காங்க. அடுத்த வருஷம் 3 மாதம் வரைக்கும் வாரண்டி இருக்கு. ஜிபி எவ்வளோ போட்டிருக்கு? வாரண்டினா எங்கே போய் மாற்றுவாங்க அவங்க? எல்லாமே டூப்ளிகேட்டாக இது பாவம். பேட்ரி கெப்பாசிட்டிலாம் 100, பிராண்ட் நியூ கண்டிஷனு, டூப்ளிகேட்டு டூப்ளிகேட், சரியா? டைப் சி 512 GB, டைப் சி சார்ஜர் இந்த இருக்கு பாருங்க, ஐபோன்ல டைப் சி. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐபோன் மாதிரியே சார்ஜ் ஏறுது, எல்லாமே சேமாக இருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 16,000 ரூபா, 16,000, சரியா? நம்ம சொல்லி தான் விற்கிறோம், உங்களோட சாய்ஸு, நீங்கள் வாங்குறது வாங்காது உங்களோட சாய்ஸு. இதோட பேட்ரி அந்த ஸ்டோரேஜ்லாம் உண்மையாக அந்த ஸ்டோரேஜ் இருக்காது, அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் பார்த்து, ஏன்னா இதுக்கு இது இந்த பீஸை வந்து நீங்கள் திரும்ப ஒன்று ஒன்று நீங்கள் 30,000 ரூபா கொடுக்குறேன், எனக்கு ஒன்று வாங்கி கொடுங்க, நான் ஒருத்தர் ஏமாற்ற போகிறேன் அப்படின்னு சொன்னால் கூட நான் வாங்கி கொடுக்க மாட்டேன். ஏன்னா இது ஒன்று தான் இருக்கு என்கிட்ட, நான் அதே நேரத்தில் அந்த மாதிரி நீங்கள் ஏமாற்றவும் செய்யாதீங்க, உண்மையை சொல்லி விற்றுருங்க. என்ன பாக்கெட்டில் இருந்தால் ஐபோன் யாரும் கேமரா குவாலிட்டிலாம் அவ்வளோ இல்லைல்ல, கேமரா எங்கடா குவாலிட்டியாக இருக்குது? சரி ஓகே, நமக்கு என்ன, நம்ம விற்க போகிறோம் அவ்வளோதான், யார் பயன் அடைகிறவங்க அடையும். ஆனால் டூப்ளிகேட் இது 100% டூப்ளிகேட். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் வந்து இது ஒரு சரியான மொபைல் தான் இது, விவோவில் எக்ஸு என்னப்பா இது, ஆன் ஆகல, சார்ஜ் போடு. ஆ, இரு சார்ஜ் இருக்குது. விவோவில் வந்து பார்த்தீங்கன்னா X60 நினைக்கிறேன், விவோ X60. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14,000 ரூபா, 14,000, சரி 14,500, 14,500. நாங்கள் வெறும் 500 ரூபா தான் வச்சு விற்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போதே நம்ம சொல்லுவோம், ஏன்னா 500 ரூபா கம்மியாக கொடுத்து
சில நேரம் சொல்லிட்டு நாங்கள் மாத்திரோம்னா அதில் ஐநூறுரூவா தான் கிடைக்குது. ஸோ 14 சொன்னோம், 14 500 இது 14,500 இது. இதில் வந்து பேக் டோர் சேஞ்ச் பண்ணியிருக்கான், பே ஒரு டிஸ்பிளே எதுவும் கை வைக்கலன்னு நினைக்கிறான். சரிங்க, செக் பண்ணி பார்ப்போம், இந்த தம்பிக்கு தெரியும். இதில் இது எங்கடா இருக்கு, கபோர்ட்டு இதெல்லாம் வரும், அது எங்கே இருக்கு? 8GB RAM 250 X60 VIVO X60 மட்டும் பாரு, எட்ஜ் ஸ்கிரீன். இந்த போட்டிருக்கு பாருங்க VIVO, இதுல மாடல் நம்பர் எல்லாம் போடாதா? VIVO X60 தானே இது, VIVO X60. ஸோ இதோட விலை வந்து 14,500. இதுல டிஸ்பிளே எதுவும் மாத்திருக்கா பாரு? இல்ல. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஐபோனில் வந்து 13 இது. இப்போ என் ஃபோனில் இவர் விலை போட்டு பார்ப்பல, ஐபோன் 13 ரெண்டு பீஸ் இருக்கு. விவோ X50 ப்ரோவா? சாரி, X60 ப்ரோ கிடையாது, விவோவில் X50 ப்ரோ இது. இப்போ நம்ம ஐபோன் 13 வந்து ரெண்டு பீஸ் இருக்கு, அதோட விலை வந்து இதில் வந்து மீரா போட்டிருப்பான் பாரு, விலை போட்டிருப்பான், அதை எவ்வளோ போட்டிருக்கான் பாரு. ப்ளூ கலர் எவ்வளோ போட்டிருக்காங்களா? இது வந்து ப்ளூ கலர் வந்து 31,500 தானே? ஆமாம், டென்ட் இருக்கு பஸ், இதில் கொஞ்சம் டென்ட் அந்த பெயிண்ட்லாம் உறிஞ்சிருக்கு. 31,500.